ஓகே சார், ஜார்ஜ் மாடுக்கு ஒரு புது வீட்டில் வர இந்த வந்து மைன்கிராஃப்ட். பட் நம்ம வந்து ஒரு பிக்சல்மான், அதாவது போக்கிமான் மாடு தான் விளாட போகிறோம். இதுக்கு முன்னாடி இது வந்து ஒரு பார்ட் ஒன் மாடுன்னு சொல்லலாம். இது வந்து ஒரு கண்டினியூஷன். இது வந்து ஒரே வீடியோவில் முடிய போகிறது கிடையாது. நம்ம வந்து நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி லைக் பண்ணால் வந்து லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுறேன். ஸோ மறந்து நம்மளுக்கு ஷேர் பிடிச்சிருந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெக்கமெண்டேஷன் எல்லாத்தையும் சேர்த்து பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து ஏகப்பட்ட ஸ்டார்டர் போக்கிமான்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜென்ரேஷன் ஒன்லேருந்து லாஸ்ட்டாக போக்கிமான் ஸ்வாட், ஓகேவா, அந்த கலார் ரீஜன் வரைக்கும் இருக்கிற ஜென்ரேஷன்ஸ் ஆஃப் ஸ்டார்டர் போக்கிமான்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு ஸ்கார்பனி, குரங்கு பையன், அப்புறம் அவன் இவன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஆல்மோஸ்ட் தெரிஞ்சு எல்லாருமே இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டர் போக்கிமன்ஸ் தான் எப்போவுமே வந்து நாஸ்ட்ராலஜிக். அதுலேயும் சார்மான்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸ்டார்டரில். இங்கே ஸ்கார்பனி எடுக்கலாம், பட் சார்மான்ற வந்து கிளாசிக்ன்றனால நான் சார்மான்ற பிக் பண்ணியிருக்கேன். ஓகே, இங்கே வந்தாச்சு. இங்கே வந்து இப்போ என்ன பண்ண சொல்கிறாங்கன்னா வந்து ஃபைண்ட் ஏ வில்லேஜ். ஸோ ஒரு வில்லேஜை வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ மறந்துடாமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்லாம் பண்ணுங்கள். இது நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேங்க. இந்த மாடு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஏன்னா அப்படியே எக்ஸாக்டாக போக்கிமான் வேர்ல்டு தான். பட் என்ன இங்கே மைன்கிராஃப்ட் மாதிரி நம்ம வந்து விளாட போகிறோம். ஸோ மைன்கிராஃப்ட்டில் வந்து போக்கிமான்ஸ்லாம் ஆட் பண்ணால் எப்படி இருக்கும் பாருங்க. ஏ ஊழு இல்லை 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 ஏங்க விட்டு பேட்டில் பண்ணுவாங்க, பேட்டில் பண்ணுவாங்க. ஐயோ உருண்டு உருண்டு போகிறானே. ஆ ஓகே, பேட்டில் இங்கே பாரு எம்பர். ஓகே, ஸோ எம்பர் டபுள் கிக், டபுள் கிக்கா டே 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 இப்போ தானே வந்தேன் வந்தேன். ஓ 17ஆ, ஓகே லெவல் 17ங்க. ரெண்டு அடி தாங்க அடிச்சான காலிங்க நான். ஆட பாவி, இப்போ நான் ஹீல் பண்ணுறதுக்காகவும் வில்லேஜை தேடுங்க, வில்லேஜை தேடணுமே. ஆஹா, எங்கே போவேன், எங்கே போவேன், எங்கே போவேன். ஓகே, இந்த பக்கம் தான் வில்லேஜ் வாட வருது. இந்த பக்கமே போவோம். எங்கே போச்சுன்னு தெரிலையே. எங்கே இருக்குது வில்லேஜ்? வில்லேஜில் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளால் போக்கிமான்ஸ்லாம் ஹீல் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்டே அதான் கொடுத்துருக்கான். பார்த்துக்குங்க, அதனால் எப்படியாவது கண்டுபிடிக்கணுங்க, கண்டுபிடிக்கணும். ஸோ சீக்கிரம் இந்த மாடை நம்ம கம்ப்ளீட்டாக வந்து முடிக்கலாம். ஓகேவா? ஸோ இன்ட்ரெஸ்ட்டாக செம்ம ஃபன்னாக இருக்கும். எப்படி எங்க வில்லேஜ்? ஆ இது என்னது, இது என்னது, என்னது இது, என்னது இது, என்னது இது? ஓகே, ஆர்ஐபி. ஓ சுடுகாடு. ஓ ஓகே, போக்கிமான்ஸ்க்குலாம் சுடுகாடு. அப்போ கண்டிப்பாக வில்லேஜ் வந்து இங்கே எங்கேயா கிட்ட தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக தேடி பார்ப்பா. அது என்னங்க, என்னது இது, என்னது இது, மினுக்குது? இது ஏதோ ஒரு போக்கிமான்ல ரட்டட்டாவா? அட ரட்டட்டா, ஒரு ரொம்ப மிஸ் பண்ணேன், ரட்டட்டாடா. ஓகே, ஸோ தேடுவோம். இங்கே எங்கேயாவது வில்லேஜ் இருக்கணும், கண்டிப்பாக இருக்கணும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா லைக் பண்ணிடுங்க, அப்போ தான் எனக்கு வில்லேஜ் கிடைக்குங்க. லைக் பண்ணி இங்கே பாருங்க, சொன்னோடனே 100 ஆயிடுச்சு. இது என்னங்க, என்னது இது, இத்தனை தண்டிக்கு இருக்குது? அதெல்லாம் போக்கிமானாடா, அதே எருமை மாடு மாதிரி இருக்கடாது. ஓகே, ஸோ லைக் பண்ணிடுங்க, அப்போ தான் வந்து நான் சீக்கிரம் வில்லேஜ் கண்டுபிடிக்க முடியும். ஸோ உங்களோட லைக்கை பண்ணிவிடுங்க, சீக்கிரம் வில்லேஜ் வேணுங்க. சார்மெண்ட்ரை எடுத்து ஒரே அடி தாங்க அடித்தான் ஊழுப்பாய். அடே ஊழு, உனக்கு நான் என்னடா பாவம் பண்ணேன், வந்து ஒரு பேட்டில் கூட பண்ண, நானாக வந்து சண்டை கூப்பிட்டேன். ஆமாம், நானாக தான் வந்து கூப்பிட்டேன். பட் இருந்தாலும் ஒரு பேட்டில் பண்ணணும், சாரிக்கு நல்லா வந்து ட்ரைனிங் கொடுக்கணும்னு பார்த்தா இப்படி சாரி அப்படி சாரி சொல்ல வசதியாடா. ஓகே, வில்லேஜ் வில்லேஜ் வில்லே வில்லேஜை தேடுவோங்க, வில்லேஜை தேடுவோங்க. இவ்வளோ ஆனால் இதில் இந்த மாடலில் வந்து நம்ம நார்மல் மாப்ஸ் கிடையாது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் போக்கிமான்ஸ் ஒன்லி இருக்கும். அதில் மாதிரி போக்கிமான்ஸில் என்னென்ன இதெல்லாமே இருக்குமோ அது எல்லாமே இங்கே இருக்கும். ஸோ நம்ம இப்போ நார்மல் மாப்ஸில் வந்து ஜாம்பி, விதரி, எண்டர் ட்ராகன் அப்படி இப்படின் இருப்பாங்களே, இதில் வந்து அதெல்லாம் இருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் இந்த சாரி இந்த மாட் வந்து நல்லா ஒர்க் ஆகும், ஐ மீன் நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ பார்ப்போம் எந்த அளவுக்கு இந்த மாப் வந்து, சாரி மாடு, எந்த அளவுக்கு இந்த மாடு வந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போங்க. ஓகேவா? ஸோ எத்தனை பாட் போக போகுதுன்னு தெரியல. ஆல்ரெடி நம்ம போக்கிமான் வர விளாண்டுருக்கோமா, கொஞ்சம் ஓரளவுக்கு நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்ற மாதிரி எனக்கு தோணுது. வில்லேஜ் வில்லேஜ் விஜய் வில்லேஜ் ஃபைனல் 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 கண்டுபிடிச்சேன். எஸ் 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 ஃப்ளூக்கில் வந்தேன், வில்லேஜ் கிடச்சிருச்சுங்க. வேறு லெவலுங்க, வேறு லெவல். வந்துட்டேன். எஸ் ஸோ யூ ஃபவுண்ட் அ வில்லேஜ். எஸ் நல்ல வேலை, நீங்கள் போட்ட லைக்லாம் வந்து எனக்கு ஒர்க் ஆகிடுச்சு. வில்லேஜ் கண்டுபிடிச்சிட்டேன். ஐயா 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 ஐயா, போக்கிமான ஹீல் பண்ணுற இடம் இங்கேயா இருக்குது. ஸோ இந்த இடம் நீ கிளைமேட் நல்லாயிருக்கு, ஆனால் நிறைய பேர் யாரும் பேட்டில் பண்ணுறது மிஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்றான். ஆஹா, அடுத்து அடுத்து இது என்னங்க, செடி செடியெல்லாம் வித்தியாசமாக இருக்குது. ஓகே, ரெட் கலரில் இருக்குது. அடுத்த ஆப்ஜெக்ட் வேறு கொடுத்துருக்காங்க. அது ஏங்க, இதானே போக்கிமான் ஹீலிங் சென்டர், இதானே ரெட் கலரில் இருக்குது. நர்ச்சாய், என்னவா திரும்பி நிற்கிறீங்க, திரும்புங்க. உங்கள் திருமுகத்தை ஒரு முகமாக திருப்புங்கோ, திருப்புங்கோ. ஓகே, ஸோ போக்கிமான் ஹீல் பண்ணியாச்சு. பெட்டு கொடுத்துருக்காங்க. நல்ல வேலை, நம்ம நல்ல பெட்லாம் வந்து கிராஃப்ட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஏன்னா ஷீப்லாம் கிடையாது, ஒரு உள்ளு வந்து நமக்கு கிடைக்காது. அதனால் நம்ம வில்லேஜ் வந்ததுனால அவங்களே கொடுத்துட்றாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட போர்ஷன்ஸ் இருக்குது. நைஸ், பரவாயில்லையே, பாருங்களேன் போர்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஓகே, நல்லா யூஸ் ஆகுன்னு நினைக்கிறேன். ஓசிலே போர்ஷன் கிடச்சிருக்கு. ஐயா ஓகே, இங்கே நிறைய என்பிசி கேரக்டர்ஸ்லாம் நிற்க வச்சுருக்காங்க, நல்லா இருக்குதுங்க. ஓகே, இரியாரியா செயலர். ஓகே, இவர் நம்ம பிக்கச்சு லெட்ஸ்கோ பிக்கச்சுல பார்த்துருப்போம் இந்த செயலரை. ஓகே, இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஹார்வெஸ்டிய ரெட் என்னது ஆக்ரி கோன். ஓகே, இது ஒன்று சொல்கிறாங்க, பட் அது என்னன்னு தெரியல. ஸோ இது வந்து பீட்ரூட்டா? ஏன்னா இந்த கலரில் இருக்குது.
பீட்ரூட்டியா இந்த கலர் லைக் அப்படி இது எனக்கு கேரட்டா நினச்சேன், கேரட்டு தாங்க. ஸோ நினச்ச மாதிரி இது வந்து கேரட்டு தான், பட் வித்தியாசமாக இருக்குல்ல, டெக்ஸ்சர்லாம் வேறு லெவலில் இருக்குது. ஓகே, இங்கே என்ன இருக்குன்னு பார்ப்போம். இதுவும் ஐ திங்க் வந்து இது வந்து இது பேர்னா அதுங்க, ஐயோ அதுவா வீட்டு எதுனா அது ஓகே வீட்டுங்க. இது வந்து கேரட்டு, இது வந்து பொட்டேட்டோ, எல்லாமே வித்தியாசமாக இருக்குல்ல, நல்லா இருக்குது பார்க்குறது. பட் இவங்க வந்து வேற ஏதோ வந்து ஹார்வெஸ்ட் பண்ண சொல்கிறாங்க, ஆப்ஜெக்டில் வந்து வேற ஏதோ ஆப்ஜெக்ட் கொடுத்துருக்கானுங்க. என்ன ஆப்ஜெக்ட்னு தெரியல, யாரா நீங்கள் நின்றுட்டு இருக்கீங்க. ஓகே என்ன ஆப்ஜெக்ட்டுக்கு, ரெட் மக்ரோனியா என்னது, ரெட் அக்ரோனி, அக்ரோனி ரெட் கலரில் இருக்கிற அக்ரோனி வந்து ஹார்வெஸ்ட் பண்ணணுன்றாங்க. அது எங்கே இருக்கும் எப்படி இருக்குன்னு கூட தெரியலையே, முன்ன பின்ன பார்த்துருந்த அளவு தெரிஞ்சிருக்கும். டே யாரா நீ, ஸோ நான் வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். ஓகேங்க, எங்கே அந்த ரெட் மக்ரோனின்னு இருக்கு, ஒருவேளை இதை தான் சொல்கிறாங்களா, இது என்னது ஒயிட் ஆப்ரிக்கானா, ஓகே ஓகே இது தான், ஓகேவா இந்த மாதிரி செடியை தான் வந்து செக் பண்ணோம். இது பெரி, ஓகே இது கிடையாது, இந்த செடி கிடையாது, இது என்ன செடி, இது வந்து பெரி, ஓகே இதெல்லாம் பெரி செடி, நமக்கு ஆப்பிரிக்கான் தான் வேணுன்றாங்க. இதுவா இதா, இது என்ன கலரு, ப்ளூ கலர், ஐயோ ரெட்டு வேணுமே, ஐயோ கிடைக்கா, தெரிஞ்சு தான் சொல்கிறானுங்களோ, உண்மையாகவே ரெட்டு கிடைக்காது, இவன் தேடுறதுக்குள்ளேயே கேம் முடிஞ்சு போயிடும், அப்படியே இந்த மாடை யூஸ் பண்ணிவிடுவான்னு ஒரு டெக்னிக்கு பார்த்தீங்களா. எல்லா கலர் ஆப்பிரிக்கானும் நம்மகிட்ட இருக்குது, இப்போ ஒயிட் கலர் இருக்குது, ப்ளூ கலர் இருக்குது, எல்லோ கலர் இருக்குது. இப்போ மறுபடியும் நான் அந்த செடியை தேடணும் அதானே. டேய் இப்போ தானே கஷ்டப்பட்டு வில்லேஜை கண்டுபிடிச்சி சரி ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தால், அதுக்குள்ளே இன்னொன்று இது ஏதாவது ரெட் ஆப்பிரிக்கான், இது என்னது பாம் போமைக் பெரி, போமைக் பெரி, ஓகே இங்கே நிறைய போக்கிமான் இருக்குதுங்க, நம்ம அதுக்கிட்ட சண்டை போடாமல் போயிடுவோம். ஏன்னா நம்ம இருக்கிற சார்மெண்ட்ரு பாவம், அது இப்போ தான் லெவல் த்ரீயா, த்ரீ வந்துருக்குது, அதை எதுக்கு குழந்த பையனை போயிட்டு எதுக்கு நம்ம சண்டை போட விட்டு, ஃபஸ்ட்டு அவனை லெவலப் பண்ணும். ஓகே ஃபஸ்ட்டு இவங்க சொல்லணும், ஆப்ஜெக்ட்லாம் கம்ப்ளீட் பண்ணுறீங்களா, மேபி நமக்கு லெவல் ஏறணும்னு நினைக்கிறேன், அப்படி தான் இருக்கும். ஸோ போயிட்டு டக்குன்னு நான் வந்து அதுக்குள்ளே லெவல் 11 வந்துட்டேனா, எப்படி எக்ஸ்பி லெவல் வந்துருக்குது, என்ன பண்ணுது தெரியலையே. ஒருவே ஒரு ஃபைட்டு பண்ணோம், அதுலேயும் தோற்று போயிட்டோம். வில்லேஜ் கண்டுபிடிச்சோம், ஓகே வில்லேஜ் கண்டுபிடிச்சா எக்ஸ்பி ஏறுதுன்னு நினைக்கிறேங்க. நைஸுங்க நைஸுங்க, ஓகே ஓகே. இங்கே பாருங்க, குதிரை பையன், சாரி கழுத பையன் இருக்கான். ஓகே அந்த செடி எங்கே இருக்குது, அது நல்லா பெருசாக அப்படியே பச்சை கலரில் இருக்குங்க, அந்த செடி மட்டும் கிடைச்சா போதுங்க. அதில் ஆப்ரிக்கான் இருக்குது, ஸோ கலர் கலராக வேறு இருக்குது, ஆனால் அவன் பர்டிகுலராக ரெட்டு ஏன் கேட்குறேன் தெரியல. இங்கேயே ஒரு அட்டடாடா வேணுமா, அவன் யாராவன் இல்லை யாரில் நீங்கள் நின்றுட்டுருக்க என்னன்னு தெரில. ஸோ காற்று ஓரமாக நின்றுருக்கான். இது என்னது, ஐயோ இது என்ன செடின்னு தெரியலையே, என்ன அது என்னது, என்ன இன்னும் என்ன என்ன இது, அப்பரிய பெரி, ஐயோ பெரிஸாக கிடைக்குது, பெரிஸ் எதுக்குனா போக்கிமான்ஸ்க்கு தான் வந்து ஐ திங்க் ஹீல் பண்ணுறதுக்கும். இங்கே இருக்குது இங்கே இருக்குது இங்கே இருக்குது, ரெட்டு ரெட்டு ப்ளீஸ் ரெட்டு கொடுத்துரு, ரெட்டு கொடுத்துரு, ரெட்டு கொடுத்துட்றா கொடுத்துரு, என்ன வரவே இல்லை. ஒருவேளை அதில் மேலே ஆப்பிரிக்கான் இல்லையோ, வளரல போலங்க. ஆமாங்க ஆப்பிரிக்கான காலக்காரே குர்ரா, ஆப்பிரிக்கான குர்ரா, பெட்டால் அடிப்பேன், டேர்ட்டால் அடிப்பேன், ஐயோ தரமாட்டாங்க, ஐயோ நைட்டு வேறாவதா, டக்குன்னு தூங்கிடும், நல்ல வேலை பெட்டு கொடுத்தானுங்க, ஆஹா தூங்க முடியல. ஸோ இன்னும் கொஞ்சம் நைட் ஆகணும். ஸோ அதுக்குள்ளே நான் அந்த செடி ஆப்பிரிக்கான் செடி இங்கே இருக்குது இங்கே இருக்குது இங்கே இருக்குது இங்கே இருக்குது, இது என்ன 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 கலர் என்ன கலர், ஐயோ ஒருவேளை வெறுங்கையில் அடித்தா தான் வருமோ, ஐயோ தெரியலங்க என்ன கலர் இருக்குன்னு, மேலே இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஆமாம் வெறுங்க ஒன்றுமே இல்லைங்க, ஆச்சா எங்கே தேடி வந்து ஆப்பிரிக்கான கிடைக்க மாட்டேங்குது. ரெட் கலர் அங்கே இருக்குது, அங்கே ரெண்டு மூணு இருக்குது செடி, அங்கே ரெண்டு மூணு செடி இருக்குது. ஸோ அது எங்கேன்னு பார்க்கலாம். டேய் குறுக்க கிறுக்க வந்துட்டான், சொல்லி வாயமுள்ளவங்க வந்துட்டாங்க. ஐயோ என் பேர் என்ன, ஸ்னோபலா, லெவல் 12 காலின்னு நினைக்கிறேன். ஸோ லெவல் 5 தான் இருக்குது. ஸோ ஸ்கேரி ஃபேஸாக, ஓகே ஓகே டிஃபென்ஸ் தான் போடுறான், டிஃபென்ஸ் தான் போடுறான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வந்து ஐயோ ஃபேரி டைப்பா, ஐயோ செத்தேன்னு நினைக்கிறேங்க. டி டி டே விட்டுறா டே டாகு, இது டாக் போக்கிமான்ல, இது விட்டுருங்க விட்டுறா, டிடே செத்துறா சார்மாண்டர், சார்மாண்டர் சீக்கிரம் செத்துரு, அவன் செத்து அவனை சாப்பிடுச்சிரு, நான் உளறேன் அவனை சாப்பிடுச்சிரு, எம்பர் 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 அவ்வளோதான் சூப்பரா, எங்க அவன் ஃபுல்லாக டிஃபென்ஸாக போட்டுன்னுக்கிறாங்க, அவங்க செம லக்குங்க போச்சு. என்னங்க ஒரே தான் அடித்தான், தண்டர் ஃபங்க் போட்டான் ஒரே 1 HPங்க, எனக்கு 1 HP 1 HPங்க, இடையே செத்துறாதரா ப்ளீஸ்ரா ப்ளீஸ்ரா, அவன் டிஃபென்ஸ் தான் போடுறான், பயப்படாத பயப்படாத, பய முரடா முர, அது மாதிரி தான் கமாண்டர் கமாண்டர் எம்பரை போட்டே முடிச்சு விட்டலாங்க போச்சு. டே அடிச்சிடாதரா, என்ன சார்மெண்டர் மட்டும் அடிச்சிடாத, 1 HP ஒரு ரெட்டி அடித்த காலி, சார்மெண்டரு விட்டுறாதரா தம்பி, விட்டுட்டான், தோத்துட்டாங்க. சரி நான் தூங்கிடுறேன். டே நைட்டு விடி விடி சண்டை போடுறாங்க யாருங்க, சரி நான் ஏன் என்கிட்ட போஷன் இருக்குதுங்க, ஐயோ போஷன் போட்டுனா அவனை ஜெயிச்சிருப்பேங்க நான், அட கீழே அயன் இருக்கு, என்னங்க இது, ஓகே இங்கே எல்லோ தான் இருக்கா, ஐயோ எல்லோ எல்லோ இருக்கு, டே ஃபெல்லோ எனக்கு எல்லோ வேணடா, ரெட்டு வேணடா, அடி டி 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 ரெட்டு 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 ஒயிட்டு, அரே ஒயிட்டு கொடுக்குறாங்க, இங்கே எல்லோ, ஆனால் ரெட்டே தரமாட்டேங்கிறீங்க, அப்போ அப்புறம் நான் அந்த ஆப்ஜெக்டிவ் கம்ப்ளீட் பண்ணுறது, இங்கே எங்கேயுமே ரெட்டு கிடைக்காது போலயே, தேடினாலும் ரொம்ப நேரம் ஆகும் போல. ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் பார்ட்டில் இருந்தால் இங்கே வந்து கண்டினியூ பண்ண போகிறாங்க, ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பார்ட் வந்து நம்ம ரெட் ஆப்பிரிக்கான எப்படியாவது கண்டுபிடிச்சே ஆகணும், ஸோ அப்போ தான் அந்த அடுத்த ஆப்ஜெக்ட்டுக்கு போக முடியும். ஸோ இந்த பிக்சல்மான் சத்தியமாக வேறு லெவல் ஃபன்னாக இருக்குது. ஸோ கண்டினியூ பண்ணலாமா வேணாமான்றதை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சதா மாதிரி நம்ம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, எப்படி இருக்குன்றது மாதிரி நம்ம கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இன்னொரு நல்ல வீடியோவில் வந்து பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை கைஸ், பை.